ஹாய் ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ளேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டை போக்கேமான் கோல வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம். அந்த விதத்தில் புது மெகா போக்கேமான் என்னடா அப்படின்ற மாதிரி டவுட் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த போக்கேமானே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை இப்போதைக்கு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலான வீடியோவை தாங்க இது இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டை என்னென்னா போனஸ் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது எண்டிங்கில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை சொல்லி ஒரு 5 லைக் டார்கெட்டாக வைக்கலாம் வழக்கம் போல். 5 லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் யாரும் ஜாயினாக வந்தீங்கன்னா ஜாயின் ஆகிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, ரொம்ப பேசாமல் இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா June 29, 10 AM, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா June 2, 8 PM தான் கைஸ் முடியுதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 நாள் தான் நடக்குது இந்த ஈவெண்ட். ஓகே, அப்புறம் முடிக்க போக்கேமான் டிபியூட்ஸ், அதாவது புது போக்கேமான் டிபியூட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். அது என்னடா போக்கேமான் வந்து பார்த்தீங்கன்னா டட்டா நிட்டார் அப்படின்னு ஒரு போக்கேமான் தான் இப்போதைக்கு டிபியூட் ஆக போகுது. அதுக்கு ஷைனி ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/20 இருக்குதுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸிபி, அதாவது அந்த போக்கேமானை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். மேக்ஸ் சிபி அப்படின்ட்டு பார்க்கும்போது 2513 CP இருக்குன்னு கூட சொல்லலாம். இது எந்தெந்த போக்கேமான்லாம் வீக்னஸ் அமைய போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டைப், கிரவுண்ட் டைப், ராக் டைப், இது மூணுத்துக்கிட்டையும் வேற லெவலில் வீக்னஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி, பெஸ்ட் அட்டாக் இதுக்கு எதிராக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்பரும் ஃப்ளேம் த்ரோவர், அப்புறம் எம்பரும் டிராகன் பல்ஸும் இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 அட்டாக்ஸுமே 5 செகண்ட்ஸில் லோட் ஆக போதுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் இப்போதைக்கு அதுக்கான ஹிண்டோஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது லெவல் 15 952 இருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெவல் 12 17 இருக்கணும்னு கூட சொல்லலாம். லெவல் 25 15 87 இருக்கணும்னு கூட சொல்லலாம். லெவல் 30 19 05 அது இருக்கணும்னு கூட சொல்லலாம். லெவல் 35 20 84 இருக்கணும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாமே மேக்ஸி பிசா தான் இருக்குது. கிட்டத்தட்ட அல்ட்ரா லீக்கு வேறு லெவலில் ஒரு போக்கேமான் கூட சொல்லலாம். இந்த டட்டானிட்டார் அப்படின்ற ஒரு போக்கேமான், இதுக்கு எதில் ஹேக்ஸர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தாக்க முடிய முடியாது கைஸ், நிஜமாலே தான். ஓகே, இப்போதைக்கு அடுத்ததான் இந்த மெகா போக்கேமானை பற்றி பார்ப்போமா. மெகா சிப்ளை அப்படின்ற ஒரு போக்கேமானை தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷைனி ஈவெண்ட் அப்படின்றது இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போச்சு. அதில் கூட மெகா சேபிளையே ஊர்பட்ட டிபியூட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லோரும் மெகா சேபிளை ஷைனி வச்சுருப்பீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஓகே, இந்த மெகா சேபிளை அப்படின்றது இப்போதைக்கு மெகா ரைட்ஸில் வரப்போதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஹெராட்டேரன் அது கூட வரப்போதுன்னு கூட சொல்லலாம். சரி, அட்டாக் என்னடா ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா ஸ்டாம் அப்படின்ற ஒரு அட்டாக் ஹெராட்டேரனுக்காக ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் பேட்டலில் 65% டேமேஜ் ஏற்படுத்தும் போது, அது மட்டும் இல்லாமல் ஜிம்ஸ்லையும் ரைட்ஸ்லையும் பேட்டில் பண்ணும்போது 75% டேமேஜ் ஏற்படுத்த போதுன்னு கூட சொல்லலாம். இது ஹெராட்டாரன் அப்படின்ற ஒரு போக்கேமான நீங்கள் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான், எங்கே பிடிச்சாலும் சரி, வைல்டில் பிடிச்சாலும் சரி, இல்லை ரைட்ஸில் பிடிச்சாலும் சரி. சரி, வைல்ட் என்கவுண்டர்ஸ் இதெல்லாம் இருக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வால்பிக்ஸ், ஹவுண்டும், பூச்சியானா, கார்வேனா, நம்மல், ஸ்டங்கி, லிக்கட்ரிக், லிட்டன், ஜிக்ஸகுன், ஓகேங்களா, இதெல்லாம் தான் இருக்க போது. நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தீங்கன்னா 2 போக்கேமான என்கவுண்டர் பண்ணுவீங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுண்டும் சேபிளை, இது ரெண்டுமே ஷைனியாக கிடைக்கும் போது நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தீங்கன்னா ஷைனியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி 1-ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸ்னீசில், ஸ்ட்ராகி, டாருமாக்கா, டியனோ, இதெல்லாம் தான் கேஸ் 1-ஸ்டார் ரைட்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். டீம் ராக்கெட் இனோவேஷன் கண்டிப்பாக நடக்க போகுது அடுத்த மாதத்தில், ஆனால் அதை பற்றின அப்டேட்ஸ் இன்னும் வரல, வந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, 3-ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மேரவேக், ஃப்ளேரியான், அம்பிரியான், டட்டானிட்டார், இதெல்லாம் தான் கேஸ் இருக்க போது. மேரவேக் அலோலன் மேரவேக்காக இருக்க போது. ஓகே, அதுக்கடுத்தது 5-ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹீட் டேரன் அப்படின்ற ஒரு போக்கேமானை தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்கானோட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/20 ஷைனி ரேட்டில் வரப்போகுது. சரி, இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். மெகா ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மெகா சிப்ளை தான் கைஸ் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் டைப் ரிசர்ச், இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டைம் ரிசர்ச்சை ஆட் பண்ண போகிறீங்க. அது என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபயர் டைப் இல்லைனா டார்க் டைப்பை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் உங்களால் டெய்லி இன்சென்ஸ் கிடையாது கைஸ், சாதா இன்சென்ஸ், அதாவது லெவலப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு இன்சென்ஸ் கொடுப்பாங்கல்ல பச்சை கலரில், அந்த இன்சென்ஸை யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் சூஸ் பண்ண போக்கேமான்ஸோட பெஸ்ட் வெர்ஷன்ஸை உங்களால் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டார்க் டைப் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் டைப் போக்கேமான்ஸ் தான் அந்த இன்சென்ஸில் வரும், ஆனால் டெய்லி இன்சென்ஸ் வழக்கமாக தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஃபயர் டைப் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபயர் டைப் போக்கேமான்ஸ் மட்டும்தான் அதுக்கு அட்ராக்ட் ஆகும், டெய்லி இன்சென்ஸ் வழக்கமாக தான் வேலை செய்யும். சரி, இந்த ஈவெண்ட்டில் கலெக்ஷன் சேலஞ்சும் கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ஷனை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 XP ப்ரீமியம் பேட்டில் பாஸும் கொடுக்க போகிறானோட சொல்லலாம். சரி, அடுத்ததான் என்னடா இருக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபீல்ட் ரிசர்ச்சில் என்னென்ன போக்கேமான் கிடைக்குதுன்னு வந்து பார்த்துருவோம். மியோத், அலோலன், அப்புறம் அலோலியன் கிரேமர் கிடைக்க போது, அலோலியன் மேரவேக் கிடைக்க போது, மேக்மார் கிடைக்க போது, ஸ்மீசில் கிடைக்க போது, லிக்கட்விக் கிடைக்க போது, டட்டா நெட்டார் கிடைக்க போது கைஸ், அப்புறம் கலெக்ஷன் சேலஞ்ச் அதை முடிச்சிங்கன்னா என்ன கிடைக்க போதுன்னு வந்து பார்த்துலாமா. ஓகே, அப்போதைக்கு 5,000 XP கிடைக்க போது, 100 மெகா ஹவுண்டும் எனர்ஜி எதாக இருந்தாலும், அதாவது டார்க் பிடிச்சாலும் சரி ஃபயர் பிடிச்சாலும் சரி, இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகா ஹவுண்டூர் எனர்ஜி கிடைக்க போது. ஈவெண்ட் போனஸ் என்னடா கிடைக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்ஸை முடிக்கும் போது 25% அடிஷ்னல் எக்ஸ்பி கொடுக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டை யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்றத கீழே ஒரு ரெட் கலர் ஹட்டினோட கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சந்திக்கிறேன்.